வெல்கம் டு ராஜி சமையல் இன்றைக்கி நம்ம ஒரு சொதப்பில் வீடியோ தான் பார்க்க போகிறோம் எப்படி சொதப்பின அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இது வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைசூர் பாக்கு மைசூர் பாக்கு செய்ய வந்து கடலை மாவு வந்து ஒரு கப் எடுத்துக்கிட்டேன் அதை நல்லா லைட்டாக எம்டி ஃபேனில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்ததை வந்து சளிச்சு எடுத்துக்கிட்டேன் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு எண்ணெய் தண்ண தடவுன ஒரு பிளேட்டை வந்து எடுத்துக்கிட்டேன் மாணல் வந்து கடாய் வந்து ரொம்ப கனமான அடிக்கனமான ஒரு பாத்திரத்தை எடுத்து சக்கரை வந்து ரெண்டு கப்பு சக்கரை இதுக்கு வந்து தண்ணி வந்து நீங்கள் எவ்வளோ ஊற்றுவீங்க அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் எவ்வளோ தண்ணி ஊற்றிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கப்பு சர்க்கரைக்கு ஒரு கப்பு தண்ணி ஊற்றிருந்தேன் ஸோ இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து சக்கரை பாகு வந்து ரெடி ஆகிடுச்சி ஸோ அதில் வந்து நான் எடுத்த கடலை மாவு வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்டு இருக்கும் போது பக்கத்தில் இருக்க அடுப்பில் வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஆயில் வந்து ரெண்டு கப்பு ஒரு கப்பு ஆயிலு அரை கப்பு வந்து நெய்யை எடுத்து நல்லா சூடு பண்ணிக்கிட்டேன் பக்கத்து அடுப்போட பேனில் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டேன் ஸோ நான் பக்கத்தில் வந்து கடலை மாவு சேர்த்து ஆட் பண்ணேன் கடலை மாவு நல்லா சக்கரை பாகில் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஓரளவு ஒரு முக்காப்பை தான் வந்ததுக்கப்புறமா இந்த சூடான ஆயிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கிண்டி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அடிப்பிடிக்கக்கூடாது ஸோ கொஞ்சம் திக்காக ஆக அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்படி தான் கிண்டிகிட்டே இருக்கணும் நல்லா கட்டி வரக்கூடாது கட்டி விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் கிண்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு திக்னஸான ஒரு பதத்துக்கு வந்துடும் இந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கொதிக்கிற எண்ணெயை கரெக்டான தான் வந்துச்சு பட் ஆனால் எந்த இடத்துல சுதப்பினேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு வந்துட்டுருக்கு பாருங்க இது சரியான ஒரு தான் ஆனால் இது கொஞ்சம் எனக்கு லிக்யூடாக இருக்குது இது இன்னும் ஆகணும் ஸோ இதுக்கு இன்னும் திக்னஸ் ஆகணும் அப்படின்னா நான் இது எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கரை பாகு வந்து நான் ரெண்டு கப்பு சர்க்கரை போட்டிருந்தேன் இல்லையா ஸோ அதில் ஒரு கப்பு வந்து தண்ணி வந்து மிஸ் பை மிஸ்டேக்காக தண்ணி ஒரு கப்பு ஊற்றிட்டேன் ஆனால் ஒரு கப்பு ஊற்றக்கூடாது கால் கப்பு மட்டும்தான் தண்ணி ஊற்றணும் ஸோ அதுதான் வந்து என்னோடய பெரிய மிஸ்டேக்கு ஸோ அது ஊற்றுனதுனால நிறைய கொலாப்ரேஷன் ஆகி ஓரளவு வந்து சாப்பிட்ற பதத்துக்கு வந்து நான் வந்து மைசூர் பாக்கு எடுத்திருந்தேன் பட் ஆனால் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாமல் இந்த மைசூர் பாக்கு வந்து நான் செஞ்சுருந்தேன் பட் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்ஸில் உங்களுக்கு செஞ்சு இன்னொரு வீடியோவை நான் கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ இது வந்து என்னோடய பெரிய மிஸ்டேக் ஸோ ஒரு சில டைம் வந்து நம்ம கிச்சனில் வந்து நம்ம புதுசாக ஒரு விஷயத்தை செய்யும் போது நிறைய வந்து மிஸ்டேக் வந்து வரும் ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அது செய்ய செய்ய நம்மளுக்கே வந்து சூப்பராக வந்துடும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாகவும் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதை நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தில் வந்து நம்மளுக்கே ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் அது ஸோ இப்படித்தான் வந்து எனக்கு மைசூர் பார்க்க வந்துச்சு ஸோ நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி ஃபர்ஸ்ட் டைம் எப்படி பண்ணுனீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்